ப்ரோ, லியோட ஆடியோ லான்ச் கேன்சல் ஆயிருச்சு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? நாங்கள் விஜய் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்தோம் ப்ரோ ஆடியோ லான்ச் பத்தி. அது ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு. நாங்கள் என்ன சொல்றது, எப்பயுமே குட்டி ஸ்டோரின்ட்டு ஒன்று நடக்கும் கண்டிப்பா, அதை கேட்கறதுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டைமும் அன்னை படம் வரப்ப ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டே தான். ஆமா ப்ரோ, கண்டிப்பா பேசினா பேசிட்டே இருக்கிறாங்க, பேசலன்னா பேச மாட்டாங்க. அது தளபதியா இருக்கிறதே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்கு. எதை சொன்னாலும் ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பா வந்து நிற்குது. எதை சொன்னாலும் இப்போ பொலிட்டிக்ஸ் சைட்லாம் சரி, இல்லை சாதாரணமாக அந்த மித்த ஆக்டர்ஸ்லாம் ஸ்மோக் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க. நான் தளபதி பண்ணால் மட்டும் அது ஸ்மோக்கிங், அது அதுக்கு ஒரு தனியாக ஒரு டீம் கிளம்பி வருது. ரொம்ப இஷ்யூ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ப்ரோ. சரி, இப்போ எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, ஜெயிலரை அடிக்குமா அடிக்காதா ப்ரோ? நீங்கள் எப்படி ப்ரோ, நான் எத்தனை ஹிட்டு கொடுத்துருக்காங்க முன்னாடிலாம் எவ்வளோ, இப்போ சூப்பர் ஸ்டாரே அது விஜய்ன்னா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜெயிலர்லாம் தூக்கி சாப்பிட்டுருக்கோம். சூப்பர் ஸ்டார்லாம் வேணாம், தளபதி இருக்கட்டும். ஆமாம் கண்டிப்பாக. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டுன்றது கணக்கு பார்க்கையில் தளபதியோட இந்த டைம் கண்டிப்பாக அடிச்சிடும், கண்டிப்பாக அடிச்சிடும் ப்ரோ. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. எல்சியூன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆல்ரெடி லோகேஷ் டைரக்ட் பண்ண மூவிஸ்க்கே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சு. விக்ரமுக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லியோ அதுக்கு மேலே நிறையா எதிர்பார்க்கலாம் ப்ரோ. லியோ இது நினைக்கிறீங்க கொஞ்சம் வருதுல நினைக்கிறீங்க? அது தெரில ப்ரோ, ஆனால் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தானே சொல்லியிருக்காங்க, அதனால் ஏற்றுக்க வேண்டியதான். என்ன கொஞ்சம் வருத்தமானது தான், தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொன்னதான் அரசியலாக கூட இருக்கலாம் ப்ரோ, அதான் நமக்கு எதுக்கு அதுக்கெல்லாம் போய்கிட்டு அதெல்லாம் போனவன ரொம்ப பெரிய இதாக இருக்கு. மெயினான டாபிக் என்னன்னா, போன மாதம் ஜெயிலர் வந்துச்சு, அதை இது பீட் பண்ணுமா பீட் பண்ண, அதுதான் பாயிண்ட். அதெல்லாம் பீட் பண்ணி அடிச்சு நவத்தி போயிட்டே இருக்கும் ப்ரோ. சரி, ஜெயிலர் படம் பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சு ப்ரோ. படம் பார்த்துட்டீங்க, அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ரெண்டு கம்பேர் பண்ணுறப்ப அதிகமாகவே இருக்கு. லியோ வந்து லோகேஷ் கனகராஜ் படம் கொஞ்சம் பார்க்கலாம். பார்த்தாங்க சார், ஃபர்ஸ்ட் லுக்கே மிரட்டிடுச்சு. இதில் என்ன சொல்ல வேணும், படம் வந்தால் பார்க்கலாம் ப்ரோ, அதெல்லாம் நல்லா தான் போகும் ப்ரோ. ஓ, இப்போ லியோ ஆடியோ லான்ச் கேன்சல் ஆகிருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எதுன்னு நினைக்கிறீங்க? கேன்சல் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. தளபதி எப்போவுமே எங்கள் தளபதி தான். அவர் வர்றது, அவர் வந்துட்டு என்ன சொல்கிறது, யாருமே அவர் அடிச்சிருக்கு யாருமே இல்லை. இப்போது ஆடியோ லான்ச் நடக்கலைன்னா என்ன, அதனால அவருக்கு எந்த இதுமே கிடையாது. அவர் அவர் பாட்டு அவர் பாதையில் போயிட்டே இருக்கார். லியோ மட்டும் வரட்டும், வந்ததுக்கப்புறம் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். சரி, இப்போ மெயினான விஷயம் என்னன்னா, படம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த படம் ஓடாது, கலெக்ஷன் கட்டாது, கல்லா கட்டாது, ஜெயிலர் அளவுக்கு. அது அது எப்படி ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க? அது எப்படி ஜெயிலர் இப்போ வந்து ஜவானே அடித்து தூக்கிடுச்சு அப்படின்றப்போ, லியோன்றது ஒரு வேற லெவல் ஐப்பில் போய்கிட்டு இருக்கும் போது நாங்கள் இப்படி ப்ரோ ஓடாமல் இருக்கோம். இப்போ வேற எம்சியூவில் வேற வரணும்னு ஒரு இது ஐப்பு வேற போய்கிட்டு இருக்கு. இப்போ எல்லாருமே ஒரு அவெஞ்சர்ஸ் லெவலில் போனால் சுட்டோம்னா அதுலேயே பதற விட்டுருவோம்னு அவங்களுக்கு பயம் வந்துருச்சு ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. இப்போ அவெஞ்சர்ஸ் லெவலில் போனால் ஒரு கேப்டன் அமெரிக்கா, அயன் மேன் எல்லாம் ஒன்றா சேரும்போது ஒரு எப்படி காம்பினேஷன் நல்லா இருக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி லியோ ஒரு மாசான படமாக இருக்கும், அரசாக தான் இருக்கும் எப்படியுமே. அது வரையும் நான் நம்புறேன். சினிமாவில் எப்போவுமே இந்த அளவுக்கு வந்ததே கிடையாது. இந்த அளவுக்கு எந்த படத்துக்குமே எக்ஸைட் கொடுத்ததும் கிடையாது, எதுவுமே வந்தே கிடையாது. அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இப்போ வந்த நீங்கள் ப்ரோமோ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹாலிவுட் ரேஞ்சில் தான் இருக்குது. அதையும் தாண்டி சாப்பிடும் படம் பார்த்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட் லுக் எல்லா லுக்குமே தரோம் ப்ரோ. இது ஃபர்ஸ்ட் லுக் என்ன, செகண்ட் லுக் என்ன, எல்லா லுக்குமே மாஸ்ட் தரோம், வேற லெவல். என்ன சொல்கிறது, என்ன படம் வருது லியோ ஆடியோ லான்ச் கேன்சல் ஆகுது தெரியுமா? ஆ தெரியும். அதை எப்படி ஃபீல் பண்ணியா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம். சரி, அது இது இதாகிடுச்சு, நியூஸில் வந்துச்சு. சரி, அதுலேருந்து எதனால விஜயன் அவனுக்கு பிடிக்கும் தெரிலண்ணா ப்ரோ. சின்ன வயசுலேருந்து அவர் ஆக்டிங், அவரோட இது உள்ளம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அது மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.